எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் டிஃப்ரெண்ட்டாக கேட்க போனால் மோகினின்னு சொல்லுவேன். ஏன்னா வைஷ்ணவி இஸ் அ நார்மல் சிம்பிள் ஆர்டினரி கேரக்டர். பட் மோகினி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடி லாங்குவேஜ் மாற்றி அந்த லுக்கை மாற்றி, ஸோ மேபி ஒரு கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கலாம் மோகினிக்கு. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா ஐ திங்க் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹாரர் படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இட்ஸ் அ ஜான்ரா தட்ஸ் வெரி பாப்புலர். அண்ட் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம்ஸாக இருக்கும். பிகாஸ் அது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலில் இருக்கும் ஹாரர் ஃபிலிம்ஸில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா அது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் பண்ணுவேன். சுரேஷ் தூங்கி எந்திரிச்சு உள்ள இல்லை மோகினின்ட்டாவே அது வந்து டைட்டில் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடணும், ஹாரர் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணிடுங்கிறது தான் இதோட செயலாக இருந்தது. மற்றபடி அந்த மாதிரி வசியம் பண்ணுறது அந்த மாதிரி அதான் அந்த பழைய படம் இல்லை, முழுக்க முழுக்க இது வந்துட்டு வேற ஒரு கிளாஸ், வேற ஒரு களத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு மோகினிங்கிறத வந்து ஒரு அடையாளப்படுத்துதல் தான் இந்த டைட்டில். அது அந்த மாதிரி வசியப்படுத்துகிற வேலையெல்லாம் அதில் இல்லை. ரசிகர்களை கட்டாயமாக வசியப்படுத்தும் மோகினி. மோகினி மட்டும் இல்லை வைஷ்ணவி, ரெண்டு பேருமே வசியப்படுத்துவார்கள். மொத்த படம் கண்டிப்பா நான் கமெண்ட் பண்ணிருக்கேனே என்னோட ட்விட்டர்ல. ஆக்சுவலி எனக்கு அது நான் 2 days முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்தேன். ஸோ அதை நான் ஒரு ட்வீட் பண்ணிருக்கேன் in regard to UNICEF and on the matter pathi. What did you say thing I definitely condemn it. It's romba or heartbreaking ana matter. Idu mattum illa endha rape case, sexual abuse kelvi padumbodhu it's very very heartbreaking for all of us, especially when there are children involved. And adu kandipa I strongly condemn it. If we stretch a bit more, இப்போ மோகினியில் வந்து யூனோ இட்ஸ் ஹேப்பன்ட், இட்ஸ் ஆல் டீலிங் வித் தட் கைண்ட் ஆஃப் யூனோ ப்ராப்ளம். மோகினியில் வந்து அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் இருக்கு நிச்சயமா. அவரை பார்த்து பயப்படுவீங்கன்னு சொல்றீங்களா? அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலி, அண்ட் ரொம்ப காமிக்கலாக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மோகினியில், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஐ திங்க் ஹீ ஸ்டோலன் த ஷோ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். பட் பயப்பட மாட்டேங்க அவரை பார்க்கும்போது. ரிஷாவை பற்றி யாராவது பயப்படுறாங்களா? என்ன சுரேஷ் மனசாட்சியோட பேசுப்பா, நீ மனசாட்சியே நான் பேசுறேன். நீ புது படம் பண்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு அப்ரோச்ல தான் இருந்தது அதை தாண்டி ஹாரர் படம் வந்து ஃபாரின்ல பண்றது அப்புறம் அது வந்துட்டு ஒரு கேர்ள் ஓரியன்டாக பண்ணுறது அப்படிங்கும் போதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்தது. அதே சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் எப்பவும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது ட்ரிஷா வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். என்னென்னா ரொம்ப இப்போது ஒரு ரோப்பில் கட்டி தொங்க விடும்போது ஒரு டூப் வச்சு பண்ணிடலாம், இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே தொங்குறேன்பாங்க. எங்க என்னங்க இது வம்புங்கன்னு அட விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஆனால் வந்து படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ரியாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் வெரி நியூ டு மீ. ஏன்னா ஒரு கேர்ள் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து ஒரு கார் சேஸ் இருக்கு, இவங்களே வந்து சேஸ் பண்ணாங்க, இவங்களே வந்து ஷி ட்ரோவ் த கார். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப
பண்றாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த மக்கள், அங்க அந்த ஆவியால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு 4-5 பேர் அப்படியே கூட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணுங்க நினைக்கிறாங்க, பார்த்தபோது அது ஒரு 15-16 வயசு பொண்ணு இருக்கும், அது மெல்லிசா இருக்கு அந்த பொண்ணு. அவங்க குருதி பூஜை ஆரம்பிச்சு அந்த சண்டை எல்லாம் ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தியா, அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த பொண்ணை வந்து ஒரு 7 திடகாத்திரமான ஆண்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பொண்ணு அப்படி ஏஞ்சி அந்த கோயிலை சுற்றி ஓடி ஒரு ரகலை பண்ணி எங்களுக்கு பார்த்தபோது, அந்த குருதி பூஜை தான் வந்து படத்துடைய பெரிய கிளைமேக்ஸுக்கான பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. அது வந்து நேரில் நாங்கள் பார்த்தோம், நானும் டைரக்டரும் பார்த்தோம். நான் நைட்டு தான் தனியாக அந்த அந்த சோட்டானிக்காரிலேருந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே வரத்துக்குள்ள எங்களுக்கு சொல்றதுக்கு என்ன சொல்றது, அள்ளு விட்டுருச்சு. அந்த அளவுக்கு பயமா இருந்தது. ஸோ இதுக்கான ரிசர்ச் ரொம்ப உள்ள போய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா எங்களுக்கு தோணுச்சு இந்த படத்துல. ஏன்னா இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நான் அத்தாரிட்டே கிடையாது, யாருமே கிடையாது. நோபடி நோஸ், நோபடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அதற்கு என்ன ஒரு சயின்டிஃபிக்கான ஆங்கிள் என்ன, அதை சயின்டிஃபிக்கா என்னன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளை மீறி ஒரு பவர், இப்போ லக்ஷ்மன் சொன்னார், 7 திடகாத்திரமான ஆண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆவேசம் வந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அத்தனை பேரையும் திமிரிட்டு அந்த அந்த கும்பலுக்கு நடுவில் ஓடுறாங்க அவங்க. நமக்கெல்லாம் ஒரு என்னையெல்லாம் கடந்து அவங்க பெரிய ஒரு புயல் போன மாதிரி இருந்தது. ஒரு அவங்க ரொம்ப தின்னாக இருக்காங்க அவங்க. அவங்க போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேகமான காற்று என்ன கடந்து போன மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்ல எனக்கு தெரியல. அது ஒரு அமானுஷ்யம் தான், எனக்கு தெரியாது. ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப், நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதை சயின்ஸாக அப்ரோச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு சயின்டிஃபிக்காக என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆவியோட பேசுகிறாங்கிறாங்க, அதோட அந்த டம்ளர் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் அதை அனுபவித்ததும் கிடையாது. ஆனால் அதை சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படி இருக்கும். தாத்தா மாதிரி பேராக இருக்கான்னு சொல்லுவாங்க. தாத்தா மாதிரி இப்போ தாத்தா பேர மாதிரி அந்த கனெக்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அந்த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கே போய் முடியுது. இப்போ உங்களுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், அவருக்கு அப்பா யாருன்னு தெரியாது உங்களுக்கு யாருக்குமே. இப்போ நமக்கு தெரியும் ஒரு 5 தலைமுறை வரைக்கும் யாருன்னு தெரியும், அதுக்கு மேலே நமக்கு யாருமே வந்து தெரியாது. அந்த மாதிரி ஹவு வி கனெக்டிங் இட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் புதுசாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த படத்தில் பதில். இல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் இல்லங்க. ஏன் இப்போ 96 பண்ணிட்டு இருக்கேன், அது ஹீரோயின் ஓரியன்டட் இல்லையே. அண்ட் சதுரங்க வேட்டை கூட ஹீரோயின் ஓரியன்டட் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அது ஹீரோயின் ஓரியன்டடா இருந்தா பண்ணுவேன்.